கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி சின்னத்திரை நடிகை சித்ரா தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ரொம்பவே தைரியமான பொண்ணான இவங்க ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இது குறித்து நசரத்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து சித்ராவோட கணவரான ஹேமந்த தற்கொலைக்கு தூண்டியதா கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருந்தாங்க. சின்னத்திரை மூலமா தமிழ் மக்களோட உள்ளங்கள்ல அறிமுகமாகி மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சவங்க விஜய் சித்ரா. அவங்க திடீர்னு இறந்தது தமிழகத்துல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. சினிமா துறையில சாதிக்க நினைக்கிற பல பெண்களுக்கு எடுத்துக்காட்டா விளங்கிய அவங்களோட மரணம் பல பேருக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. இந்த நிலையில அவங்க இருக்கிறதுக்கு முன்னாடி கால்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டா வெளியாச்சு. வெளிவந்த 2 நாட்கள்லயே இந்த ட்ரெய்லர் மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்றிருக்கு. இப்ப வரைக்குமே 1 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படிச்சு வந்துட்டு இருக்கு. ஜே சபரீஷ் தான் இந்த படத்தை இயக்கிருக்காரு. இந்த படம் கூடிய சீக்கிரமே திரைக்கு வர தயாராக இருக்கு. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது சித்ராவோட ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சித்ரா உயிரோட இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு இந்த ட்ரெய்லர் ஹிட் ஆயிருக்குமா அப்படிங்கறது தெரியல. ஆனா இப்போ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த படம் வெளிவர இருக்கு. வெளிவரும்போது இந்த படமும் பயங்கர ஹிட் ஆகும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. சோ கூடிய சீக்கிரமே இந்த படம் திரைக்கு வர இருக்கு. ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம தினமலர் நிலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.